சிலர் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4ஆம் வகுப்பிற்கான தமிழ் பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம். சரியா? போன வகுப்பில் என்ன பார்த்தோம்? போன வகுப்பில் பண்படுத்தும் பழமொழிகள் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினாவிடைகள் தான் பார்த்தோம். சரியா? இந்த வகுப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முயல் அரசன் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். சரியா? இதில் என்ன சொல்லியிருந்தாங்க முயல் அரசனில்? முயல் வந்து எப்படி வந்து காட்டுக்கு தன்னுடைய தந்திரத்தை வச்சு எப்படி வந்து ராஜாவாக ஆணுச்சு அப்படிங்கிறதா நம்ம பார்த்தோம் இல்லையா. எப்போதுமே வந்து மற்றவங்களே ராஜாவாக இருக்காங்களே, அதாவது சிங்கம் புலி இப்படித்தான் ராஜாவாக இருக்காங்களே, அவங்களுக்கு தான் அவங்களோட மரியாதைலாம் கிடைக்குது. நம்ம என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த விலங்குகளுக்கு வந்து நம்ம தான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தந்திரம் பண்ணுது. அதை வச்சு எப்படி வந்து ராஜாவாக ஆகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும், எப்போதுமே எந்த செயலாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு தான் அதில் வெற்றியை வேணும். சரியா? அப்போ இந்த முயல் வந்து என்ன பண்ணுச்சு, முயற்சி செஞ்சிச்சு, அதனால் என்ன ஆயிடுச்சு, அதுக்கு வெற்றி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அந்த பாடப்பகுதியில். இன்றைக்கி வந்து அதனுடைய வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? சரியான சொல்ல என்ன பண்ண போகிறோம், தெரிவு செஞ்சு எழுத போகிறோம். சரியா? பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பல்லாண்டு அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம், பழக்கூட்டல் ஆண்டு, பழக்கூட்டல் ஆண்டு ஈனா இருக்குல்லையா, அதை டிக் பண்ணிக்கணும். அடுத்து செயலாக்கம், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செயலாக்கம் அப்படிங்கிறது எப்படி குறிப்போம், செயல்கூட்டல் ஆக்கம் ஆவண்ணா இருக்குல்லையா, அதை குறிச்சுக்கணும். அடுத்து இப்போது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எப்படி சேர்ப்போம், இப்போதெல்லாம் ஆனா இருக்குல்லையா, அது இப்போதெல்லாம். அடுத்து பேசிக்கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எப்படி சேர்த்து எழுதுவோம், பேசி இருந்தால் ஆனா இருக்குல்லையா, பேசி இருந்தால் அது. அடுத்து 5, வந்து கூட்டல் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எப்படி சேர்த்து எழுதுவோம், வந்திருந்தது ஈனா இருக்குல்லையா, அதை குறிச்சுக்கணும், வந்திருந்தது. சரியா? அடுத்து வினாக்களுக்கு விடையளி. வினாக்களுக்கு விடையில முதல் வினா என்ன கொடுத்துருக்காங்க, முயலின் கவலைக்கு காரணம் என்ன, முயலோட கவலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். சரியா? இது வந்து மிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குறித்து வச்சுருக்கேன், அதாவது எழுதி வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணும், பார்த்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும். சரியா? பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மிஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். முதல் வினா என்ன பார்த்தோம் நம்ம, முயலின் கவலைக்கு காரணம் என்ன, முயல் ஏன் கவலையாக இருந்துச்சு, தன் மூதாதையரை தன் பசிக்கு இரையாக்கிய புலி என்றாவது ஒரு நாள் தன்னையும் தின்றுவிடுமோ என்பதுதான் முயலின் கவலைக்கு காரணம். அது என்ன பண்ணுச்சான், எப்போ பார்த்தாலும் முயல் வந்து, அதாவது புலி வந்து என்ன பண்ணுது, முயலை வந்து அடித்து சாப்பிட்றது, கொன்று தின்றுது. அப்போ நம்மளோட மூதாதையரும் வந்து இப்படி தான் செத்துருக்காங்க, அப்போ நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி சாகக்கூடாது. அப்போ இன்றைக்கோ ஒரு நாள் நம்மளும் என்ன பண்ண போகுது, இந்த மாதிரி இரையாக்கி சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கவலையாக இருந்திருக்கு. அதைத்தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம, இதற்கு விடையாக எழுத போகிறோம். சரியா? தன் மூதாதையரை தன் பசிக்கு இரையாக்கிய புலி என்றாவது ஒரு நாள் தன்னையும் தின்றுவிடுமோ என்பதுதான் புலியின் கவலைக்கு காரணமாகும். சரியா? அடுத்து 2வது வினா, விலங்குகளின் கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது. விலங்குகளோட கூட்டத்தில் என்ன தீர்மானம் செஞ்சாங்க, முயல் புலியிடம் நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின என்று கூறியது. என்ன சொல்கிறாங்க, முயல் வந்து புலியிடம் நீ இந்த காட்டுக்கு அரசனாக இனிமேல் என்ன பண்ண முடியாது, நீடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் ஒரு மனதாக தீர்மானம் செஞ்சுருக்கு. அதைத்தான் போய் என்ன பண்ணுது, முயல் வந்து புலிக்கிட்ட போய் சொல்லுது. சரியா? அதுதான் தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது வினா, முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புயலை, அதாவது முலி, அதாவது சாரி புலியை என்ன செய்ய கூறியது. முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்கிறதுக்கு
புலியை என்ன செய்ய கூறுஞ்சி? முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புலியிடம் தன்னை முதுகில் ஏற்றி கொண்டு போக சொன்னது. முயல் வந்து தான் அரசன் அப்படிங்கிறத நிரூபிச்சனும் அப்படின்னாக்கா, புலி வந்து நிரூபிக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ண சொன்னிச்சு? புலியை வந்து அவதோட உடம்பு, அதாவது அதோட முதுகு மேலே முயலை வந்து தூக்கிட்டு போக சொன்னிச்சு. அதை தான் சொல்லியிருக்கு, சரியா? அடுத்து, புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய நிபந்தனை என்ன? புலியை மன்னித்து விட்டுறதுக்கு முயல் வந்து என்ன நிபந்தனை சொன்னிச்சு அப்படிங்கிறத பாருங்களேன். புலியை மன்னித்து விட்டுவிட முயல், உன்னை மன்னித்து விடுகிறேன். அதாவது என்ன சொல்லுது? புலியை மன்னித்து விட்டுவிட முயல் வந்து என்ன சொல்லுதா? உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்காவது ஓடி போய்விடு என்ற நிபந்தனையை போட்டது. புலி வந்து என்னை வந்து என்ன பண்ணிரு? புலியை மன்னித்து விடு முயல், உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ வந்து என்னது இந்த காட்டிலேயே இருக்கவே கூடாது, எங்காவது ஓடி போய்விடு என்ற நிபந்தனையை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா? அடுத்த வினா பாருங்க. விலங்குகளின் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், சரியா? சரி, அது வந்து என்ன அப்படின்னா, விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? விலங்குகள் உண்மையில் புலியை கண்டு அஞ்சின. விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அணிஞ்சிருச்சு? புலியை கண்டு அஞ்சின அப்படிங்கிறது. மேலே வந்து அஞ்சு வந்து வினா வந்து மிஸ் வந்து விலங்குகளின்னு போட்டேன். அப்போ அவங்க என்ன எழுதணும்? விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? விலங்குகள் உண்மையில் எது? புலியை கண்டு அஞ்சினுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும், சரியா? அடுத்து பாருங்களேன், அந்த அஞ்சாவது வினா பாருங்களேன். விலங்குகள் மிஸ் வந்து கொஞ்சம் அதை வந்து விலங்குகளின் மாற்றிட்டேன், சரியா? அதை வந்து மாற்றிக்கங்க. அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்க. இது வந்து மிஸ் வந்து பாடம் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இல்லையா? இப்போ இது வந்து இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். பருவமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். பெய்தால், அதாவது பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். பெய்யாவிட்டால் என்ன பண்ணுவாங்க? கவலை அடைவர். பெய்யாவிட்டால் கவலை அடைவர். எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். எப்போதும் என்னது? உண்மை பேச வேண்டும், பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். உண்மை அப்படின்னாக்க என்னது? அதுக்கு ஆப்போசிட் வேர்டு பொய், சரியா? தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் தொடக்கம். தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, வெற்றியினுடைய தொடக்கம். கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை. கரும்பலகை மூலம் கல்வி கற்பது பழைய முறை, சரியா? பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம். பிறருக்கு கொடுத்து உதவுறது அப்படிங்கிறது என்ன குணம்? உயர்ந்த குணம். பிறர் பொருளை திருடுவது என்பது என்ன குணம்? அதாவது தாழ்ந்த குணம், சரியா? பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம், பிறர் பொருளை திருடுவது தாழ்ந்த குணம். மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் எப்படி பேசணும்? மெதுவாக பேச வேண்டும். என்ன பண்ணணும்? மெதுவாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரியா? அதை அப்படியே சைடில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் எடுத்து எழுதிக்கணும் ஆன்சரை வந்து. அடுத்து, சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு குறியிட போகிறோம், சரியா? புலி முயலின் மூதாத இரை கொன்று தின்று விட்டது. சரி, புலி வந்து முன்னாடி என்ன பண்ணுச்சு? முயலோட மூதாத இரை கொன்று தின்றுச்சு, இல்லையா? அப்போ சரி அப்படிங்கிற அந்த டிக்கு போடணும். முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது. முயல் வந்து புலிக்கு கரும்பாக கொடுத்துச்சு, இல்லை என்ன கொடுத்துச்சு? கேரட்டு கொடுத்துச்சு. அதை வந்து என்ன பண்ணு? கிராஸ் போட்டுக்கணும், சரியா? தவறு அப்படின்னு கிராஸ் போட்டுக்கணும். விலங்குகளின் கூட்டம் நடந்தபோது புலி தூங்கி கொண்டிருந்தது. புலி வந்து என்ன பண்ணிடுச்சு? தூங்கிக்கிட்டா இருந்துச்சு, இல்லை இல்லையா? அப்போ அதுவும் கிராஸ். முயல் புலியிடம் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது. முயல் புலியிடம் காட்டில் உள்ள விலங்குகள்லாம் என்ன பண்ணுது? அஞ்சுனுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு, இல்லையா? அப்போ சரி, அப்போ சரிங்கிற டிக்கை போட்டுக்கணும். முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது. முயல் வந்து புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு, அப்படியே சொன்னிச்சு, இல்லை இல்லையா? அப்போ அது கிராஸ் அப்படின்னு டிக் படிக்கணும். சரி, அதாவது தவறு, சரியா? அடுத்து, சக்கரம் காட்டும் ஈரழுத்த சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்க. கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? உலகம் என்பதன் வேறு சொல், உலகம் அப்படிங்கிறத வேறு சொல் என்னது?
பார், பாதா உலகம் அப்படிங்கிறதோட வேறு சொல். அடுத்து திருவிழா என்றாலே இது இருக்கும், என்ன இருக்கும், தேர் இருக்கும். மக்கள் சேர்ந்து வாழ்விடம் ஊர், இது இல்லாமல் உயிர்கள் இல்லை. நீர், நீர் விட்டு தயிரை கடைந்தால் மோர். மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவும் வேர். அடுத்து மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு செய்வது போர். பூத்தொடுக்க உதவுவது நார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து எழுதிக்கணும். சரியா? அடுத்து வந்து எது முன்னே எது பின்னே அகர வரிசைப்படுத்துக. எது முன்ன எது பின்ன அப்படின்னு சொல்லிட்டு அகர வரிசைப்படுத்த போகிறோம். சரியா? அகர வரிசை அப்படின்னா நம்ம பாப்பா பிப்பி பி அந்த சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் இப்போ பாவை முதல்ல வந்து என்ன எழுதணும், பாவை எழுதணும் இல்லையா. இப்போ ப படை, அடுத்தது பா இல்லை இல்லையா. அடுத்து வந்து பாவுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ப பாவுக்கு அப்புறம் பி பின்னாக்கு, பி பீர்க்கு. அப்போ அது என்ன பண்ணணும், முதல்ல உள்ளது படை, பின்னாக்கு, பீர்க்கு, புத்தகம், பூமி, பெட்டி. அடுத்து என்ன இருக்குது, பெட்டிக்கு அப்புறம் அவ்வளோதான் சரியா. அடுத்து பெட்டிக்கு அப்புறம் பே இல்லை. அப்போ பைந்தமிழ், பொத்தான், போர்வை, பௌத்தம். சரியா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது மொழியோடு விளையாட்டினருக்கு மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடல் என்ன கொடுத்துருக்காங்க, கால் இடங்களை கூடையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக. கால் இடங்களை என்ன பண்ண போகிறோம், கூடையில் இருக்கக்கூடிய இந்த சொற்களை வச்சு நிரப்ப போகிறோம். சரியா? முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, பல்லினை மெல்லத்தொடு, பல்லினை மெல்லத்தொடு. இந்த இல்லு வந்து வர மாதிரி இங்கே எடுத்து எழுத போகிறோம். பள்ளி இருக்குது இங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா, பள்ளி கொடுத்துட்டாங்க. அடுத்து மல்லி, மல்லி அதை எடுத்துக்கணும் எழுதிக்கணும் சரியா. மல்லி பள்ளி மல்லி. அடுத்தது வேறு என்ன இருக்குது, அகல், பள்ளி மல்லி அகல் சரியா. அடுத்து பாருங்கள், பால், பால் சொல், பால் சொல் எழுதிக்கணும். அடுத்து நெல், நெல் இருக்கு இல்லையா அதை எழுதிக்கணும் சரியா. அப்போ இங்கே என்ன எழுதணும், பள்ளி மல்லி அகல் பால் சொல் நெல். அடுத்து தோல், அதாவது இந்த இல்ல கண்டுபிடிக்க போகிறோம். நாவினை உள்ளே தள்ளு, நாவினை என்ன பண்ண போகிறோம், உள்ளே தள்ள போகிறோம். அந்த அப்படி தான் இந்த இல்லு சொல்லணும் சரியா. அடுத்து இதில் பாருங்கள், தோல் இருக்கு இல்லையா. அடுத்து இதில் வால், இரண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வால் நடுவில் இருக்கு பற்றி அந்த வால். அடுத்து அகல், அதான் அகல் கிடையாது, வால் நாள், வால் நாள். அடுத்தது வள்ளி பள்ளி, வள்ளி பள்ளி. அடுத்தது வந்து வால் சொல்லியாச்சா, வால் நாள், பள்ளி பள்ளி வெள்ளி இங்கே கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து நாவினை சுழற்றி முழக்கு, நாவினை என்ன பண்ண போகிறோம், சுழற்றி முழக்கி இந்த இல்லு, அதாவது இந்த இல்லை வந்து சொல்லணும் சரியா. அதில் வந்து என்னென்ன இருக்குது, முதல்ல வந்து தமிழ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து என்னது, அகல், அகல் இந்த இல்லு இருக்குல்லையே அசரப்புள்ளகரையில் அந்த அகல், மகிழ்ச்சி அகல் மகிழ்ச்சி, புகழ் யாழ். அடுத்தது வந்து யாளுக்கு அப்புறம் வால், யாழ் வால் சரி. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அடுத்து வந்து செயல் திட்டம் விட்டுருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, நூலகத்திற்கு சென்று சிறுவதிதழ்களில் உள்ள படக்கதைகளை படித்து மூன்று கதைகளை உனது குறிப்பேட்டில் எழுதி வந்து வகுப்பறையில் கூறுக. மூன்று கதைகளை வந்து குறிப்பேட்டில் எழுதிட்டு வந்து இங்கே வந்து வகுப்பில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா. இது வந்து மிஸ் வந்து இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய வினாவினைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். நாளைக்கு அடுத்த வகுப்பு வந்து எப்போ அப்படின்னா, நாளைக்கு வந்து இதற்கான தேர்வு வந்து எழுதுவீங்க ஓகேவா. இதோட இன்றைய பாடப்பகுதி முடிஞ்சிச்சு, மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.